நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் சிலம்பரசன் மறுபடியும் தமிழ் சினிமாவில் சரித்திரம் படைக்க களமிறங்கிட்டாரு. அடுத்தடுத்த படங்களில் நடித்து இழந்த மார்க்கெட்டை மறுபடியும் பிடிக்க முடிவு பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஒரே மாதத்தில் சிம்பு நடித்து முடித்த திரைப்படம் தான் ஈஸ்வரன். பொங்கலுக்கு விஜய் நடித்த மாஸ்டர் படத்து கூட போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு. படமும் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. அதை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. இந்த படமும் தற்போது இறுதிக்கட்ட படப்பிடிப்புகளில் இருக்குது. இதை தொடர்ந்து ஞானவேல் ராஜா தயாரிப்பில் சில்லுன்னு ஒரு காதல் பட இயக்குனர் கிருஷ்ணா இயக்கத்தில் பத்து தல படத்துலையும் நடிக்க இருக்காரு. கன்னடத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை பெற்ற மஃப்டி படத்துடைய தமிழ் ரீமேக் தான் பத்து தலை. இதை தொடர்ந்து மிஸ்கின் இயக்கத்திலையும் ஒரு படத்தில் நடிக்கிறாருன்னு சொல்லப்படுது. இப்போ கௌதம் மேனன் இயக்கத்தில் வேல்ஸ் நிறுவனம் தயாரிப்பிலையும் ஒரு படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. மேலும் 2021 தீபாவளிக்கு சுசீந்திரன் கூட்டணியில் மீண்டும் ஒரு படம் வெளியாகும்னு ஈஸ்வரன் இசை வெளியீட்டு விழாவில் சிம்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தார். இந்த நிலையில் வெள்ளை வேட்டி சட்டையில் மாப்பிள்ள கோலத்தில் சிம்பு வெளியிட்ட சமீபத்திய புகைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இணையதளத்தில் சம வைரல் ஆகிட்டுருக்கு.